أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. الصلاة والسلام على سيدنا محمد إمام المجاهدين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், குறிப்பாக நம் அத்தனை பேர்கள் மீதும் மீண்டும் நலவட்டமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு ஃபலஸ்தீன் போராளிகளுக்கு வெற்றி மிக சமீபத்தில் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் ஃபலஸ்தீன் போராளிகள், ஹமாஸ் முஜாஹிதீன்கள் புனித பூமியை காப்பதற்காக, இந்த ஒட்டுமொத்த உம்மத்தின் புனித இடத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய குடும்ப இழப்பையும், ஏன் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் போராடி வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மிக விரைவில் வெற்றியை வழங்க வேண்டும். அருமையானவர்களே, புனிதமிக்க ஒரு பூமி அது, ஃபலஸ்தீன் அல் முபாரக்கா என்று சொன்னால் மிகைப்படுத்தப்படாத உண்மை. ஒரு புனித பூமியாக இருக்கிற காரணத்தால் இந்த பூமிக்காக, அந்த இடத்தை மீட்பதற்காக போராடுவதை அரசியலாக்காமல் அவர்கள் அந்த இடத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நோக்கம் கற்பிக்காமல், இது பைனல் ஹக்கி ஒல் பாத்தில் என்று சொல்வார்கள், ஹக்குக்கும் பாத்திலுக்குமான ஒரு போர், இது ஏகத்துவத்திற்கும் இணை கற்பித்தலுக்கும் உண்டான ஒரு போர், இது முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் உண்டான ஒரு போராக பார்க்க வேண்டும். எனவே இந்த போரை உம்மத், இந்த சமூகம் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த போர்க்களத்தில் நபிமார்களை கொன்ற மோசமானவர்கள், நபிமார்களை எந்தவித காரணமும் இல்லாமல் கொலை செய்தார்கள், ஹக்கை சொன்ன காரணத்திற்காக, அப்படிப்பட்ட ஒரு சமூகம் யூத சமூகம். இன்று இளைஞர்களை, முதியவர்களை, பெண்களை, குழந்தைகளை, இன்னும் சொல்ல வேண்டுமானால் மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களை கூட கொள்ளுகிற மிகப்பெரிய இரக்கமற்றவர்கள், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இவர்களுடைய, இந்த இஸ்லாமியர்களுடைய பாதிப்பில் நாம் கண்டிப்பாக நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய துவாக்களையும் அல்லாஹிடத்தில் இறைஞ்ச நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு மூமினுக்கும் இன்னொரு மூமினுக்கு மத்தியில் உதாரணம் சொல்ல வேண்டுமானால் அவரை நேசிப்பதில், அவங்க மீது அன்பு காட்டுவதில் உதாரணம் சொல்ல வேண்டுமானால், அல் ஜஸதுல் வாஹித் என்று சொன்னார்கள், ஒரே உடலை போன்று என்று சொன்னார்கள்.
எனவே பலஸ்தீன் மக்களை அவர்கள் அரபு தேச முஸ்லிம்கள் என்று பிரித்து பார்த்து விடாதீர்கள். ஜஸத் வாஹித், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது ஒரு உடலை போன்றவர். நம்முடைய அங்கு ஒரு தந்தை கொல்லப்படுகிறார் என்றால் என்னுடைய தந்தை கொண்டப்பட்டதாக ஒவ்வொரு மோமினும் நினைக்க வேண்டும். அங்கு ஒரு சிறு பிள்ளை கொல்லப்படுகிறது என்றால் எனது மகள் கொல்லப்பட்டதாக, எனது பிள்ளைகள் கொல்லப்பட்டதாக நம்முடைய உணர்வு இருக்கணும். ஜஸது வாஹித், ஒரே உடலை போன்றவர்கள், ஒரே உறுப்பை போன்றவர்கள். அந்த உணர்வும் அந்த சிந்தனையும் அந்த உயிரோட்டமும் நமக்கு இருக்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, இதுதான் இஸ்லாமிய பார்வை. எனவே அவர்கள் பூமிக்காக வேண்டி போராடவில்லை, சாதாரண பூமி அல்ல. கடந்த வாரத்தில் அந்த பூமியினுடைய சிறப்பை நாம் சொல்லியிருக்கிறோம், மீண்டும் அதை நான் இங்கு திருப்பி சொல்வதற்கு இல்லை. புனிதமிக்க பூமி, நபிமார்கள் வாழ்ந்த பூமி என்கிற காரணத்தால் அந்த இடத்தை பாதுகாப்பது நம் மீது கடமை, ஒவ்வொரு மூமின் மீது கடமை. நமக்காக வேண்டி அவர்கள் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், மறந்துடாதே. அந்த இடத்தில் நான் இருந்தால் நான் போராடி ஆக வேண்டும். என்னுடைய ஈமானை சார்ந்தது, என்னுடைய உணர்வை சார்ந்தது, என்னுடைய இரத்தத்தில் ஓடுகிற உணர்வோடு அந்த பூமியை நான் நேசிக்க வேண்டும். நான் அந்த பூமியில பிறக்கவில்லை, ஆனால் அது மூமின்களுக்கு சொந்தமான பூமி என்கிற எண்ணத்தோடு நாம் நினை அந்த சிந்தனை நமக்கு இருக்கிற பொழுது அங்கு ஒவ்வொரு சிறுவர்களும் கொல்லப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய உணர்வுகளை பார்க்கிறோம், அவர்களுடைய சிந்தனையை பார்க்கிறோம், அவர்களுடைய உறுதியை பார்க்கிறோம். எவ்வளவு உதிரங்கள் கொட்டி அவர்களுடைய சொந்த பந்தங்களை இழந்து வீடுகளை இழந்து அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் கூட உறுதியோடு இருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த இடத்தை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியில்லை. தன்னுடைய வீட்டையே இழந்து விட்டார்கள், இனிமை என்ன இருக்கிறது? ஒரு மனிதன் தன்னுடைய இடத்தை நேசிக்கிறான் என்றால் குடியிருப்பதற்காக வேண்டி நேசிப்பான், குடியிருக்கிற வீட்டையே இழக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி இருந்தும் அந்த பூமியை விட்டு செல்ல மாட்டோம் என்று இருக்கிறார்கள் என்றால் அது ஈமானிய சார்ந்த உணர்வு, அது அவர்கள் இரத்தத்தோடு கலந்திட்ட ஒரு உணர்வு. காரணம் அது முபாரக்கா. பலஸ்தீன் என்பது ஒரு புனிதமிக்க பூமி, அந்த பூமிக்காக வேண்டி போராடு ரசூலுல்லாஹ்வால் துவா செய்யப்பட்ட பூமி. அல்லாஹும பாரிக்கல்னா ஃபி ஷாமினா, அது ஷாமுடைய தலைமை பீடம். இன்று அது இந்த அளவுக்கு கயவர்களால் சூறையாடப்படுகிறது என்றால் அதை யாராலும் விட்டு கொடுக்க முடியாது. எனவே அந்த அடிப்படையில் ஹமாஸ் வீரர்கள் அங்கு இதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார். ஏன் அவர்கள் பொறுமை காக்கலாமே என்றால் போர் நிறுத்தத்திற்கு எதிராக அமெரிக்கா ஆதரவு தெரிவித்திருக்கு. போர் நிறுத்த வேண்டும் என்பதற்காக போரை நிறுத்துங்கள் என்று சொல்கிற பொழுது அவர்கள் அதற்கு அமெரிக்கா ஒத்து வரவில்லை, போர் நடைபெற வேண்டும் என்று அந்த அவர்களுக்கு எதிராகவே வாக்களித்திருக்கிறார். இவர்கள் தான் உலக அமைதியை பற்றியும் ஜனநாயகத்தை பற்றியும் பேசுகிறார். பலஸ்தீன் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவர்கள் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இவர்களெல்லாம் ஜனநாயகத்தை காக்கக்கூடியவர்களும் அல்ல, அமைதியை விரும்பக்கூடியவர்களும் அல்ல. பலஸ்தீன் படைகள் ஏன் இந்த அளவுக்கு போராடுகிறார் என்றால் சர்வதேச மனித உரிமை மீறல் அமைப்புகள் கூட வாய் திறக்காமல் இருக்கிறது. சின்ன விஷயத்துக்கு கூட வாய் திறக்கக்கூடிய சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், கழகங்கள் என்று இருக்கக்கூடியவைகள் இதை பற்றி பேசவில்லை. கொத்து கொத்தாக குழந்தைகள் கொல்லப்படுகிறார், பெண்கள் கொல்லப்படுகிறார். இதை எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இதை எப்படி கேட்டுட்டு ஒரு மூமினால் சும்மா இருக்க முடியும்? எனவேதான் அவர்களால் இவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. இவர்கள் கேட்டு தரமாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரிகிறது. நம்முடைய நாட்டிற்காக, புனித பூமிக்காக வேண்டி நாமே போராடுவோம், அதான் அவர்களுடைய அந்த எண்ணமாக இருக்கிறது. ஐக்கிய நாட்டு சபைகளும் மேற்குலக நாடுகளும் இந்த விஷயத்தில் சரியான தீர்வை கண்டிப்பாக சொல்ல மாட்டார், பிரச்சனையை தூண்டிக்கொண்டே இருப்பார். பலஸ்தீன் மக்கள், ஹமாஸ் அமைப்பினர்கள் அதனால் தான் இந்த போராட்டத்தில் இந்த அளவுக்கு குதித்திருக்கிறார். ஏன், அதற்கு என்ன காரணம்? அமெரிக்கா அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு என்ன காரணம்? ஆயுதங்களை அவர்கள் விற்பதற்காக வேண்டி என்று ஒரு காரணம் சொல்வார்கள், அதோடு நிறுத்தி கொள்ளாதீர்கள். கொள்கை சார்ந்த உணர்வும் இருக்கிறது. ஒரு முஸ்லீம் எப்படித்தான் பார்க்க வேண்டும்? ஆயுதம் வியாபாரத்திற்காக வேண்டி அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்கிறது என்று அதோடு நிறுத்திவிட, அதுவும் ஒரு காரணம், முக்கிய காரணங்களில் ஒன்று. ஆனால் அதை சார்ந்து, கொள்கை சார்ந்து இருக்கிறது. என்றுமே யூதர்களும் கிறித்தவர்களும் ஒன்றுபட்டு இருப்பார்.
யூதர்களும் கிறித்தவர்களும் இஸ்லாத்தை தாக்குவதற்கு இருவர்கள் ஒன்றடைவார்கள். இதான் வரலாற்று நெடுக பார்க்கிற ஒரு விஷயமாக. அதனால் கொள்கை ரீதியாகவே அவர்கள் முஸ்லிம்கள் அவர்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள். எனவே இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிப்பது கொள்கை சார்ந்து இருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, உலகத்திலேயே யூதர்கள் இஸ்ரவேலர்களுக்கு இஸ்ரேல் என்கிற நாட்டை தாண்டி அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இரண்டாவது நாடு என்றால் அமெரிக்கா. எனவே தன்னுடைய நாட்டினுடைய எல்லா முன்னேற்றத்திற்கும் அவர்கள் காரணமாக இருக்க, எனவே கொள்கை சார்ந்து அவர்கள் எடுக்கிற முடிவு. எனவே முஸ்லிம்கள், குறிப்பாக அரபு முஸ்லிம்கள், அரபு தேசத்தில் உள்ளவர்கள் கொள்கை சார்ந்த முடிவுக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் அவர்கள்ட்ட இல்லாத வரைக்கும் யூதர்களும் கிறித்தவர்களும் ஒன்றிணைகிறார்கள். யூதர்கள் கொள்கை சார்ந்து, யூதர்களுடைய கொள்கையும் ஏறக்குறைய கிறித்தவர்களுடைய கொள்கையும் ஒன்றாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய கோட்பாடு முஸ்லிம்கள் அளிப்பதில் இருவர்கள் ஒன்றாக இருக்கிறார். எனவே அவர்கள் அதில் ஒன்றுபடுகிறார். ஏன் இஸ்லாமிய அரபுகள் அங்கு சுற்றியிருக்கக்கூடிய பல நாடுகள் ஏன் இன்னும் தயங்கிக் கொண்டிருக்கிற, எங்களுடைய படைகளை அனுப்புவோம், நாங்களும் நீங்க வந்தால் செய்வோம், இங்க முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய இல்லங்கள் எல்லாம் கஸ்ஸா பகுதியில் அங்கு சுக்குநூறாக நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் அவர்கள் வருவோம் வருவோம் என்று பயம் காமித்து கொண்டே இருக்கிறார். அந்த உணர்வு அவர்களுக்கு இன்னும் வரவில்லை. எனவேத்தான் பலஸ்தீன் மக்கள் ஹமாஸ் அமைப்பினர்கள் போராடி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகைதுமுல்லதீன கஃபரு ஸஹ்ஃபன், குஃபார்கள் இறை மறுப்பாளர்கள் இஸ்லாத்துக்கு விரோதிகளை நீங்கள் ஸஹ்ஃபன் ஒன்று திரண்டவர்களாக அவர்கள் போர்க்களத்தில் வந்து நின்றால் ஃபலா துவல்லூஹுமுல் அத்பார், பின்னோக்கி சென்று விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, எல்லாம் ஒன்று திரண்டு வந்திருக்கிறார்கள் உங்களை அழிப்பதற்காக. எனவே மோமின்களை நீங்கள் பின்வாங்கி சென்று விடாதீர்கள். யார் அப்படி பின்வாங்கி சென்றால், அப்படி செல்வதா இருந்தா ரெண்டு காரணம் இருக்கலாம் பின்வாங்கி செல்வதற்கு. அல்லாஹ் சொல்கிறான், இல்லா முத்தஹரிஃபன் லிகிதால் ஒன்று, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அவ் முத்தஹயிசன், இந்த இரண்டு காரணம் இருந்தால் மட்டும்தான். ஒன்று, விரோதியை கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கிற பொழுது அந்த கூட்டத்தில் இருந்து நான் பிரிந்து செல்லலாம், பின்வாங்கி செல்லலாம், ஒன்று. இரண்டாவதாக, அல்லது அவர்களோடு என்னுடைய எனக்கு தோதுவாக இருக்கக்கூடிய அந்த குழுக்களோடு நான் இணைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த படையிலிருந்து நான் பிரிந்து செல்லலாம். இந்த இரண்டு காரணம் இல்லாமல் பின்வாங்கி சென்று விடாதீர்கள். உங்களை அவர்கள் கொன்றாலும் ஷஹீதாகுங்கள், அவர்கள் உங்கள் வீடுகளை அழித்தாலும் அழிக்கட்டும், விட்டு விடாதீர்கள், பின்வாங்கி செல்லாதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படி பின்வாங்கி சென்றால் என்ன தண்டனை தெரியுமா? ஃபக்கது பி கௌதபி மினல்லாஹி, அல்லாஹ்வுடைய கோபம் உங்களுக்கு இருக்கிறது. மவாவு ஜஹன்னம், நரகம்தான் தங்குமிடமாக இருக்கிறது. ஒபேசல் மசீர், அது தங்குமிடங்களில் கெட்டதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. எனவே நீங்கள் பின்வாங்கி விடாதீர்கள். அதனால் இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார். பெரும் கூட்டம் சிறும் கூட்டம் என்றாலும் பார்க்கவில்லை. கம் மின் ஃபித்தின் கலீலத்தின், அல்லாஹ் சொல்கிறான், எத்தனையோ சிறிய கூட்டங்கள் கலபத்து ஃபித்தின் கசீரா பீதினில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட சிறு கூட்டம் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறது. அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், இன்னாஸ் கத் ஜமஅஉ லகும், அந்த மூமின்களிடத்தில் உங்களுக்கு எதிராக படை திரண்டு விட்டார்கள். அமெரிக்கா படை அங்கு வந்து காத்து கொண்டிருக்கிறது உங்களை தாக்குவதற்காக, சுற்றி வளைத்து விட்டார்கள். மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வரிசையாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களை நீங்கள் குறைவாக இருக்கிறீர்கள். இன்னாஸ் கத் ஜமஅஉ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னாஸ் கத் ஜமஅஉ, உங்களுக்கு உங்களை அடிப்பதற்காக ஒன்று திரண்டு விட்டார்கள் என்று அவர்கள்ட்ட சொல்லுகிற பொழுது ஃபஹ்ஷவுஹும், பயப்படுங்க என்று சொன்னால் ஃபஸாதஹும் ஈமானா, ஆனால் வித்தியாசமாக இருக்கிறது. இவர்கள் பயப்படுவதற்கு பதிலாக இவர்களுடைய ஈமான் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டோம் என்கிற அந்த ஈமானிய உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது.
அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான். அப்படி ஈமான் அதிகரித்தது என்பதற்கு அடையாளமாக அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? எத்தனை முறைகள் குண்டு தாக்கி அவர்களுடைய வீடுகள் எல்லாம் சுக்கு நூறாக நொறுக்கப்பட்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டவர்களுடைய பெண்கள் எல்லாம் சின்ன பின்னப்படுத்தப்பட்ட இந்த நிலையில் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல். அதைத்தான் சொல்வாங்க. இன்னைக்கு அதை நம்முடைய காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், அல்லாஹு போதுமானவன், பாதுகாப்பதில் மிக சிறந்தவன், அவனாக அப்படிப்பட்ட நல்லவனாக இருக்கிறான் என்று அவர்கள் சொல்வார். ஃபன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹி வஃபதல், அல்லாஹ்வுடைய அருளையும் சிறப்பையும் அவர்கள் பெற்றவர்களாக திரும்புவார்கள். லம் யம்சஸ்ஹும் சூஉன், அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. வத்தபஉ ரிதுவானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பின்பற்றி செல்வார்கள். வல்லாஹு து ஃபதுலின் அஸீம், அல்லாஹ் மகத்தான கொடைவள்ளலாக இருக்கிறான். இந்த நம்பிக்கையில் போராடி கொண்டிருக்கிற வேற என்ன ஆயுதம் இருக்கிறது? அரபுகள் தங்களை பாதுகாப்பார்கள், அரபு நாடுகள், சுற்றியிருக்கிற நாடுகள், அவர்கள் எங்களை பாதுகாப்பார்கள் என்கிற எண்ணம் பலஸ்தீன் மக்களிடத்திலும் சரி, ஹமாஸ் மக்களிடத்திலும் சரி, அந்த எண்ணம் இல்லை. இந்த வசனங்கள் அவர்களுக்கு உறுதியை கொடுக்கிறது. இதை நான் இங்க கற்பனையில பேசிக்கொண்டு இல்லை, இந்த வசனங்கள் எல்லாம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அவர்களுடைய அமைப்பினர்கள், ஹமாசி அமைப்பினர்களுடைய தலைவர்கள் இதைத்தான் சொல்லி காட்டுகிறார். எங்களுக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை. என்ன, இந்த வசனங்களும் மேல் சொன்ன வசனங்களும் அவருடைய வாயிலிருந்து வருகிறது. இவைகளெல்லாம் அன்று பத்ருக்களத்திலே சந்தித்த முஸ்லிம்கள் சொன்ன வார்த்தைகள். எனவே எவ்வளவு ஈமானிய உறுதி அவர்கள்ட்ட இருக்கிறது. பெரும் படைகளை பார்த்து அவர்கள் பயப்படவில்லை. கையுமின் நபியின், அல்லாஹ் சொல்கிறான், கையுமின் நபியின் காத்தலமாக ரிப்பியூன கசீர், எத்தனையோ நபிமார்கள் போர்க்களத்தில் சந்தித்தார்கள். அவர்களோடு அவர்கள் ரிப்பியூன்களும் சந்தித்தார்கள், இறை நேசிப்பாளர்களும். நபிமார்களோடு இறைவனுடைய நல்லடியார்களும் ஒன்றிணைந்து சேர்ந்தார்கள். அந்த போர்க்களத்திலே அவர்கள் சந்தித்த இழப்புகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், லிமா ஆசாபகும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில நிறைய சோதனைகளை அவர்கள் சந்தித்தார். அப்படி சந்திக்கிற பொழுது அவர்கள் ஒரு காலத்திலும் துன்பங்கள் இவ்வளவு ஏற்பட்ட பிறகு மூன்று விஷயத்தை இழக்கவே இல்லை. அல்லாவே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். போர்க்களத்தில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு இழப்புகள் நிறைய வந்தது. அல்லாஹ் சொல்கிறான், லிமா அசாபகும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுகிற பொழுது நிறைய இழப்புகள். இன்னைக்கு பார்க்கிற ஹமாஸ் அமைப்பினர்கள், கஸ்ஸா பகுதியில் உள்ள முஸ்லிம்கள், நிறைய இழப்புகள். இப்படி வருகிற பொழுது மூன்று விஷயத்தை இழக்கவில்லை அந்த மூமின்கள். அல்லாஹ் சொல்றான், ஒன்று ஃபமா வஹனு, இரண்டாவது ஒமா தஃபு, மூன்றாவது ஒமஸ்தகானு. இந்த மூன்றும் அவர்களுக்கு நடக்கவில்லை. ஒன்று, அவர்கள் தைரியத்தை இழக்கவில்லை, அவர்கள் பலகீனம் அடையவில்லை. ஒமஸ்தகானு, அதே போன்று அவர்கள் எதிரிகளுக்கு பணிந்து விடவில்லை, பணிந்து பயந்து செல்லவில்லை. இந்த மூன்றும் அவர்கள்ட்ட நடக்காத வரைக்கும் அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான். இந்த வெற்றி தான் அவர்களுக்கு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. எவ்வளவு இழப்பு வந்தோம், இந்த மூன்றும் நடக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறாளே, மோமின் வீரர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் நாட்டுக்காக தேசத்துக்காக வேண்டி போராடவில்லை. சிலர் அந்த பூமிக்காக வேண்டி போராடுவதாக அதை சுருக்கி பார்க்கிறார்கள், இல்லை, அவர்கள் புனித பூமிக்காக வேண்டி போராடுகிறார்கள். அது எல்லா மூமின்களுக்கும் சொந்தமான பூமி, அதை மறந்து விடக்கூடாது. நான் பிறந்த ஊர் என்பது எனக்கு சொந்தமானது, நான் நேசிக்கிற நான் பிறந்த நாடு என்பது எனக்குரியது என்று நாம் பார்க்கிறோமே, அது போன்றல்லது. மூமின்கள் அவ்வளவு பேருக்கும் சொந்த பூமி அது. நபிமார்கள் வாழ்ந்த பூமி, ஏகத்துவத்தை போதித்த பூமி, கிபிலா முதல் கிபிலாவாக இருந்த பூமி. 17 மாதங்கள் ரசூலுல்லாஹ் அந்த பூமியை பார்த்து, அந்த இடத்தை பார்த்து தொழுதிருக்கிறார்கள் என்று இப்படி வரிசையாக சொல்லி போகலாம். அவ்வளவு தூரத்துக்கு புனிதமிக்க இடத்திற்காக வேண்டி போராடக்கூடியவர்களுக்கு நாமும் அவர்களோடு உறுதுணையாக இருக்க வேண்டும். யூதர்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். பலஸ்தீன் மக்களுக்கும் ஹமாஸ் அமைப்பினர்களுக்கும் அந்த யூதர்களுடைய வரலாறை
இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அதுதான் அவர்களுடைய வெற்றியாகவும் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார்கள். ஹிஜ்ரத், ஹிஜ்ரத்திற்கு முன்னால் அங்கிருக்கக்கூடிய மதீனத்து அரபுகளை இந்த யூதர்கள் தான் அடக்கி வைத்திருந்தார். பொருளாதாரம் யூதர்கள்ட்ட தான் இருந்துச்சு, தொழில் துறவுகள் எல்லாம் யூதர்கள்ட்ட தான் இருந்துச்சு, யூதர்கள் தான் தலைவர்களாகவும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை, யூதர்களைத்தான் தலைவர்களாக நியமிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் தான் படிப்பாளிகள், படைப்பாளிகள், அறிவாளிகள், சிந்தனையாளர்கள், நம்மை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு இப்படியான எண்ணம் மதீனத்து மக்களுக்கு இருந்தது. பாவம், இறக்கப்படக்கூடியவர் முஸ்லிம்கள்ட்ட யதார்த்தமாக இறக்கவும் இருக்கும். குறிப்பாக மதீனா வாசிகள்கிட்ட இஸ்லாம் அங்கு உள்ள நுழைவதற்கு முன்னாடியே அவர்கள்ட்ட யதார்த்தமான ஒரு இறக்கம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. எனவே வந்தேறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அவர்களை ஆள விட்டார்கள், அவர்களை பாதுகாப்பாக எண்ணினார்கள். இப்படி இருந்த காரணத்தால் எங்கிருந்தோ வந்தேறிகள் அந்த யூதர்கள் மதீனாவை தங்களுடைய சொந்த பூமியாக ஆக்கி கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வர்றாங்க. வரலாற்றில் சொல்லப்படுகிற பாடம் யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வரலாறு இன்று வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாறு மட்டும்தான் எனக்கு தெரிய, என்னுடைய சிற்றறிவுக்கு இஸ்லாமிய வரலாறு மட்டும்தான் யூதர்களை சரியாக கணித்திருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது மூன்று கூட்டத்தினர்கள், யூத கிளையில மூணு கிளைகள் இருந்தது, பனு நலீர், பனு குறைலா, பனு கைனுகா என்கிற மூன்று வகுப்பினர்கள் இருந்தாங்க. மூன்றுமே யூதர்கள். அதுல மூன்று பேர்களுமே மிகப்பெரிய இஸ்லாம் மீது பகை உள்ளவர்கள், குறிப்பாக அரபுகள் மீது பகை உள்ள, இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் அரபுகள் மீது பகை கொண்டவர்களாக இருந்தார். பொறாமை, அந்த ஊருக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அந்த ஊரையே தனக்குள்ள சொந்த ஊராக ஆக்கி அந்த மக்களையே அடிமைப்படுத்தி தலைவராக இருக்கிற இப்படிப்பட்டவர்கள் அந்த மக்கள் மீது போராமை கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட செய்தி நம்முடைய நமக்கு நேரம் இடம் தராது, இருந்தாலும் சுருக்கி கொள்கிறேன். அந்த யூதர்களோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார். அது என்ன ஒப்பந்தம் ஏங்கிறதெல்லாம் வரலாற்றில் நீங்க படித்திருப்பீர்கள் அல்லது படியுங்க போய். அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார். ஒப்பந்தம் போட்ட பிறகு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உறுதியாக இருந்தார். எந்த அளவுக்குன்னா வரலாற்றில் குறிப்பிடுறாங்க, இப்னு ஹிஷாம் தங்களுடைய வரலாறுல சொல்கிறார், ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு எழுத்தை கூட மீறக்கூடாது என்பதில் ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தார். ஆனால் இந்த யூதர்கள் ஒப்பந்தத்தை முறியடித்தார்கள், மீறினார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார். இதுதான் அவர்களுடைய வரலாறே அதுதான். எனவே அவர்கள் ஒப்பந்தத்தை முதல்ல உடனடியாக ஒப்பந்தத்தை மீறுகிறார், சூழ்ச்சி செய்கிறார். சரி, ஒப்பந்தத்தை மீறிட்டா அப்பமாவது சும்மா இருக்கலாமே, முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார். பல சூழ்ச்சிகள், அதுல ஒரு சில சூழ்ச்சிகளை மட்டும் நான் இங்கு நேரத்தின் அருமை கருதி ஒரே சில விஷயங்களை மட்டும் இங்கு சொல்லிக் கொள்கிறேன். இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவதாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு ஹிஷாமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, ஷாஸ் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் இருந்தான், ஷாஸ் இப்னு கைஸ். இந்த ஷாஸ் இப்னு கைஸ் அவன் யூதர்களுடைய ஷேகாக இருந்தான், வயது முதிர்ந்தவனாக, அனுபவசாலியாக, அந்த காலத்தில் படித்தவனாக, அறிவாளியாக, புத்திசாலி என்று இப்படி அவனுக்கு நிறைய சிறப்புகளை சொல்லலாம். அந்த ஷாஸ் என்ன பண்ணுகிறான், அவனுக்கு இவ்வளவு சிறப்பு இருந்தும் கூட, இவ்வளவு அறிவாளி என்று போட்டப்பட்டாலும் கூட, இஸ்லாமியர்கள் மீது அவனுக்கு ஷதீதுல் ஹசத் என்று வரலாற்றில் சொல்றாங்க. அவனுக்கு போராமை, கடுமையான போராமை இஸ்லாமிய மீது இருந்தது. இஸ்லாமியர்களை இப்படி ஒன்று திரண்டு விட்டார்களே, ஒற்றுமையா இருக்கிறார்களே என்று அவன் பார்த்து அச்சப்பட்டது மட்டுமல்ல, அவர்களை எப்படியாவது பிரித்தாக வேண்டும் என்கிற அந்த மனநிலையை கொண்டான் ஷாஸ் என்கிற அந்த முதியவன். அப்படி கலட்டு பயலாக இருந்தும் கூட அவனுடைய கெட்ட எண்ணத்தை பாருங்கள், முஸ்லிம்களை பிரித்தாக வேண்டும் என்கிற எண்ணத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறான். ஒரு நாள் அந்த ஷாஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் போது அவுஸ் ஹசரஜ் அன்சாரிகள்ல இரண்டு வகுப்பினர்கள்,
இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அதையெல்லாம் மறந்து சகோதரர்களாக ஒரு இடத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருக்க, அவுஸ் ஹசரஜ் என்று சொல்லக்கூடிய இவனுக்கு பொறுக்க முடியல. இந்த இஸ்லாம், இந்த முஹம்மத் வந்து இரண்டு வேர்களையும் ஒன்றாக இணைத்து விட்டாரு, பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய சீடரை அழைத்து, இந்த இருவர்களையும் பிரித்தாக வேண்டும், ஏதாவது போய் புராஸ் என்று ஒரு காலத்தில் ஒரு போர் நடந்துச்சு, அவுஸ் ஹசரஜும் இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் மதீனாவில் முஸ்லிம்கள் அதாவது அரபுகள் அடித்து கொண்டிருந்தார்கள். அப்படி அடித்து கொண்டிருந்த போருக்கு புராஸ் போர் என்று சொல்வார். அந்த பழைய போரை பற்றி பேசு, அவுஸ் ஹசரஜும் தான் அடித்து கொண்டார்கள், அதில் பாதிக்கப்பட்டதெல்லாம் கொண்டு போய் அவனுக்கு முன்னாடி பேசி கவிதை பாடு என்று சொல்லி சில கவிதைகள்லாம் எடுத்து விட்டான். நமக்கு நேரம் இடம் தரவில்லை அதையெல்லாம் சொல்வதற்கு. அப்படி அவன் அதையெல்லாம் சொன்னவுடன் அந்த இணைந்திருந்த முஸ்லிம்கள் இருவர்களும் பழைய வரலாற்றை கேட்டவுடன் அவர்கள் பொங்கி எழுந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே அடிதடிலாம் வந்து கடைசியில் அவுஸ் ஹசரஜுடைய சண்டை நாம் இதில் கடை வீதியில் வைத்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வந்து அங்கு படை திரண்டு விட்டார். அந்த அளவுக்கு போயிடுச்சு. ரசூலுல்லாவுக்கு இந்த செய்தி கிடைத்த உடனே ரசூலுல்லா சென்றார்கள். அங்கு சண்டைக்காக வேண்டி இரு அணிகளாக முஸ்லிம்கள் நிற்கிறார் அவுஸ் ஹசரஜ். ரசூலுல்லா அந்த கடை வீதிக்கு போய் நின்று அவர்களை மைதானத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து, யா மஅஷரல் முஸ்லிமீன், அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பிதஉல் ஜாஹிலியா வான பைன அதுஹரிக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுத்பாவை நடத்தினார்கள், ஆன பைன அதுஹரிக்கும் பஅத லான ஹதாக்கும் அல்லாஹ் லில் இஸ்லாம், இஸ்லாம் உங்களுக்கு வந்த பிறகு நான் இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருக்கிற பொழுதும் ஜாஹிலியத்தினுடைய பண்பை எடுத்திருக்கிறீர்களே, மடமை காலத்தில் தானே உணர்வு ரீதியாக தங்களுடைய இன ரீதியாக பிரிந்து அடித்துக் கொள்வார்கள், அதையா கையில் எடுத்துக் கொள்கிறீர்கள்? நேர்வழி கிடைத்த பிறகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை கண்ணியப்படுத்துகிறாரே, உங்களுக்கு ஜாஹிலியத்துடைய மடமை காலத்தினுடைய குணங்கள் இருந்து உங்களை பிரித்தானே, உங்களை சங்கைப்படுத்தினானே, உங்களை சிறப்புப்படுத்தினானே, உங்களுடைய ஈமான் உங்களுடைய ஹிதாயத் எங்கு சென்று விட்டது என்று உருக்கமாக சொன்னாங்க. சொன்னவுடன் அவர்கள் அதையெல்லாம் பழையதை மறந்து அவர்கள் இருவர்களும் இணைந்து சகோதரர்களாக அந்த சண்டை நடப்பதற்கு பதிலாக ரொம்ப சந்தோஷமாக பிரிந்து போனார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தி அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். இப்படிப்பட்டவன் அதில் தோற்று போனான் அந்த ஷாஸ்ங்கிறவன். அதுக்கு பிறகு அடுத்த சூழ்ச்சி செய்கிறான். சரி, முஹம்மதோடு போட்டி போட முடியாது, சூழ்ச்சி செய்தாலும் தோல்வி அடைந்து விடுகிறோம். அடுத்த சூழ்ச்சி என்ன தெரியுமா? நாம் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம். முடிவுக்கு வந்தார். எப்படி முடிவு தெரியுமா? பகலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், மாலையில் இஸ்லாத்திலிருந்து வெளியில் வந்து விடுவோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதையும் அறிவிப்பு செய்வோம், இஸ்லாத்தை விட்டு வெளியில் வந்ததையும் அறிவிப்பு செய்வோம். பலகீனமான முஸ்லிம்களுக்கு, என்னடா யூதர்கள் முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, கடைசியில் பார்த்தானா இஸ்லாம் சரியில்லைன்னு வெளியே போயிட்டாங்க என்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்குவோம் என்கிற முயற்சி அவர்கள் செய்தார். சின்ன அளவு வெற்றி என்றாலும் கூட அது நீடிக்கவில்லை. முஸ்லிம்கள் உறுதியாக ஆகிவிட்டார். இஸ்லாத்துக்கு பகலில் போய் முஸ்லீம் ஆகிவிட்டோம் என்று அறிவித்து விட்டு பெரும்பெரும் தலைவர்கள் பிறகு பின்வாங்கிக் கொள்வது. அதில் ஒரு முனாஃபிக்கினுடைய தலைவனாக இருந்தவன் தான் அப்துல்லா இப்னு உபை. அவன் யார் என்றால் யூத மதத்தை சார்ந்தவன். அவன் கடைசி வரைக்கும் தன்னை முஸ்லீமாகவே காட்டிக்கொண்டான். மற்றவர்களா இஸ்லாத்தை ஏற்றார்கள், வெளியில் வந்தார்கள், முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு கலக்கத்தையும் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தினார். அதுவும் பழிக்கவில்லை. கடைசியில் முஸ்லீம்களுக்கு நெருக்கடி கொடுத்தார். ஆனால் ரசூலுல்லா ஒன்றே மட்டும் அவர்கள் பொறுத்து கொண்டார். ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், யூதர்களோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், ஒரு வார்த்தை கூட ஒரு எழுத்தை கூட மீறக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். முஸ்லிம்களுடைய வியாபாரிகளாக இருந்த முஸ்லிம்களுக்கு போய் நெருக்கடி கொடுத்தார். கடனை கொடுத்து விட்டு காலையிலும் மாலையிலும் திடமும் போய் அவர்களை தொல்லை செய்தார். இவர்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டுமானால் நான் திருப்பி தரமாட்டேன், நீ வாங்குற நான் உன்னிடத்தில் வாங்குற பொழுது நீ முஸ்லீமாக இல்லை, இப்போ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு உனக்கு கடனை திருப்பி தரமாட்டேன், மதம் மாறிவிடு என்று மிரட்டினார்கள். மோமின்களுடைய சொத்துக்களை சாப்பிட்டார்கள். இப்படிப்பட்டவர்களாக அவர்கள் மிகவும் கொடுமை செய்து கொண்டிருந்தார். ரசூலுல்லா அதையும் பொறுத்து கொண்டார். பத்ரு போர் நடைபெற, அதுக்கு பிறகுதான் பத்ரு போர். பத்ரு போருக்கு பிறகு, பத்ரு போர்ல முஸ்லிம்களுக்கு வெற்றி,
வெற்றி கிடைத்த பிறகு இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னும் நெருக்கடி கொடுத்தார், இன்னும் கஷ்டங்களை கொடுத்தார். எந்த அளவுக்கு என்றால், அன்றைய யூதர்கள் அரபு தேசத்தில், குறிப்பாக மதீனா பகுதியில் வசித்தவர்கள் எல்லாம் சாயமிடுதல், இரும்பு கவசங்கள் செய்தல், போர் கருவிகள் செய்தல் போன்ற இப்படிப்பட்ட தொழில்களை செய்து கொண்டிருந்தார்கள். தன் பக்கம் அவ்வளவு தொழில்களும் இருக்கிறது. மூமின்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கடுமையாக அவர்கள் தொல்லை கொடுத்தார். பத்ரு போருடைய வெற்றிக்கு பிறகு பொறாமை கூடிவிட்டது, அவர்கள் இவர்களுக்கு தொல்லை கொடுப்பது கூடிவிட்டது, நெருக்கடிகள் கூடிவிட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்து பொறுத்து பார்த்தார்கள், முடியவில்லை. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு எல்லா யூதர்களையும் ஒன்றிணைக்கிறாங்க. கைனுக்கா என்கிற அந்த கடைவீதியின் பக்கம் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. யூதர்கள்லாம் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு பேசுறாங்க, யா மஅஷர யஹூத், இதான் பலமான வார்த்தை, யா மஅஷர யஹூத், யூதர்களே, அஸ்லிமு கபல அயுசிபக்கும் மிஸ்லமா அஸாப குரைஷன், பத்ரு போர்ல குரைஷுக்கு நடைபெற்ற அப்படியான நெருக்கடியும் கஷ்டமும் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாத்தை மரியாதையா ஏற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு தைரியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். சொன்னவுடன் அந்த யூத தலைவன் சொல்கிறான், யா முஹம்மத் லா யுஹர்ரனக மின் நஃப்ஸிக இன்னக கத்தல்த நஃபரம் மின் குரைஷ் கானா குமாரா, நீங்க குறைசிகள் உங்களுடைய நாட்டை சார்ந்த குறைசிகளோடு போருக்கு சென்று போர் யூகம் தெரியாத கோழைகள் குறைசிகள் ஓடிவிட்டார்கள், தோத்து போய்விட்டார்கள். அதை நினைத்து கொண்டு அந்த தைரியத்தில் எங்களை போன்ற வீரர்களோடு மோத வராத முஹம்மதை ஏமாந்து விடாதே என்று ரசூலுல்லாஹ்வுக்கு மிரட்டல் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்கணும். அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்குறது, குல் லில்லதீன கஃபரு ஸதுஃலபூன வதுஹ்ஷரூன இலா ஜஹன்னம வபிஸல் மிஹாத். மூன்றாவது அத்தியாயம் 12வது வசனம், காஃபிர்களுக்கு நபியே நீங்க சொல்லிவிடுங்கள், தோல்வி அடைவார்கள், மறுமையில் நரகத்தில் அவர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி ரசூலுல்லாஹ்வுக்கு உற்சாகம் மூட்டினான். இந்த வசனம் இறங்கின பிறகு இன்னும் கோபப்பட்டார்கள் யூதர்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? பெண்களை சீண்டினார்கள். இதெல்லாம் அவர்களுடைய வேலை. இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நம்ம முஸ்லிம்களை பொறுத்தவரையில ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அவர்களுடைய வேலை. ஒரு பெண்மணி, அரபு பெண்மணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி, கடைவீதிக்கு ஒட்டகத்திற்கு மேல விரிக்கிற ஒரு தோலை விற்பதற்காக வேண்டி சென்றிருக்கிறார். அவங்களுடைய கனாத்துக்காக வேண்டி, அவங்களுடைய வியாபாரம் அதுதான், விற்பதற்காக வேண்டி சென்றார். அங்க இருக்கக்கூடிய ஒரு கொல்லனாக இருந்த அந்த யூதன் இந்த பெண்ணை, உன்னுடைய திரையை அகற்று என்று சொல்கிறான். அவங்க முடியாதுன்ட்டாங்க, உறுதியா இருந்தாங்க, முடியாது, இங்க நீ கடை போடுவதாக இருந்தால் உன்னுடைய திரைகளை அகட்டு, பரதாபை கலட்டு அப்படிங்கிறான். முடியாது என்று மார்க்கம் எனக்கு சொல்லி இருக்கிறது, அந்த பெண்மணி சொல்றாங்க. இவன் என்ன செஞ்சான், பின்னாடி அவருடைய ஆடையை ஒரு இடத்துல கெட்டி விட்டான். இவங்க எந்திரிக்கும் போது அந்த ஆடை முழுசாக உருவி நிர்வாணப்படுத்தப்பட்ட அந்த பெண்மணி, இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத ஒரு முஸ்லிம், ஒரு இளைஞர் உடனே போய் அந்த வேலையை செய்தவனை கொன்று விட்டார். கொன்றவுடன் இருந்த யூதர்கள், ஏன்னா அது யூதர்களுடைய கடைவீதி, அங்கிருந்த யூதர்கள் அனைவர்களும் சேர்ந்து இந்த ஒரு முஸ்லிமை கொன்று விட்டார்கள், ஷஹீதாகிவிட்டார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு சென்றது. இதற்கு பிறகும் ஒப்பந்தத்தை மீறக்கூடாது என்று நாம் இருக்கக்கூடாது. இதைத்தான் அரபுகளுக்கு இன்னைக்கு பலஸ்தீனும் ஹமாஸ் அமைப்பினர்களும் சில இஸ்லாமிய அறிஞர்களும் அரபு மக்களுக்கு சொல்லி, அரபு தலைவர்களுக்கு சொல்றாங்க, ஆட்சியாளருக்கு சொல்றாங்க, அவனோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை மீறக்கூடாது என்று அரபு அரசர்களே இருக்காதீர்கள், இப்ப ஒப்பந்தத்தை மீறுகிற நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை மீறுகிற நேரம் வந்ததை மாதிரி இப்பொழுது வந்துவிட்டது, எழுங்கள், உங்களுடைய ஆதரவை தெளிவாக தெரிவியுங்கள், அவருக்கு எதிராக போராட வாருங்கள், போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் என்று மட்டும் இருக்காதீர்கள் என்று அங்க உள்ள உலமாக்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை எழுப்பி பார்க்கிறார்கள், எந்திரிப்பதாக தெரியவில்லை. இந்த வரலாற்றில் நாம் பார்க்க வேண்டிய பாடம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை, ஒரு பெண்ணும் இங்கு நிர்வாணப்படுத்தப்பட்டு விட்டால் என்ற உடன் ரசூலுல்லாஹால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை,
ஒரு சகோதரனை இழந்திருக்கிறோம். இனிமேல் யூதர்களோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை மீறுவதை தவிர வேறு வழி இல்லை. முற்றுகையிட்டார்கள். கைனுக்கா என்கிற கோட்டையை கோட்டையில தான் இருந்தாங்க. கோட்டையை முற்றுகையிட்டார்கள். 15 நாட்கள் முற்றுகையிட்டார்கள். தங்களை வீரர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அவங்க யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் வீரர்கள், எங்களோடு யாரும் மோத முடியாது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட வீரர்களுடைய கோட்டைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அந்த கோட்டையை முற்றுகையிட்டார்கள். 15 நாள் முற்றுகைக்கு பிறகு அவர்கள் சரணடைந்தார்கள். பெண்களும் ஆண்களும் யூதர்கள் சரணடைகிற பொழுது அவர்களை கையையும் காலையும் கட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இங்கு இருக்கக்கூடாது என்று அவர்களை நாடு கடத்தினார்கள். அந்த நேரத்தில் தான் சிரியாவுக்கு சென்றார்கள். இந்த வேலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியோடு செய்தார்கள். அதை செய்தாலே தவிர இந்த யூதர்கள் திருந்த மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடிவை எடுத்தார்கள். அந்த முடிவை ஹமாஸ் அமைப்பினர்களும் பலஸ்தீன் மக்களும் செய்யாத வரைக்கும் முஸ்லிம்களுக்கு நிம்மதி இருக்காது. அந்த காலம் மிக விரைவில் நிறைவேறப் போகிறது. அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நாம் அனைவர்களும் துவா செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்படியான நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக வேண்டி நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும், நம்முடைய சுன்னத்தான தொழுகைகளிலும் அவர்களுக்காக வேண்டி, வெற்றிக்காக வேண்டி நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் பலஸ்தீனுடைய மக்கள். குறிப்பாக கஸ்ஸா பகுதியில் வசிக்கிற அந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கஸ்ஸா பகுதி சாதாரணமான பகுதி அல்ல. இமாம் ஷாஃபிஈ ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த பகுதி. அவர்கள் பிறந்த அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே நல்ல முறையில் வளர்க்கப்பட்டு அவர்கள் மதீனாவில் கல்வி கற்று மீண்டும் கஸ்ஸாவுக்கு சென்று அங்கு வகுப்புகள் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் அல் அக்ஸாவில் அவர்கள் இஃத்திகாஃப் இருப்பதை விருப்பமாக, அந்த மஸ்ஜித் அல் அக்ஸாவில் அதிகம் நேரம் இருப்பதை விரும்புவார். அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது. அப்போ சொன்னார்கள், நபிமார்கள் இந்த பகுதிகளிலே வாழ்ந்திருக்கிறார்கள். நபிமார்களுடைய அந்த இந்த பள்ளியில் மஸ்ஜித் அல் அக்ஸாவில் நான் இருக்கிற பொழுதெல்லாம் நபிமார்களோடு நான் பயணிக்கிற உணர்வை பெறுகிறேன். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலை அப்படி அவர்கள் அதை உணர்ந்து அந்த இன்பத்தோடு அந்த பகுதியில் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட பகுதி இன்னைக்கு இருளாகவும், அந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு உணவு இல்லாமலும் தண்ணீர் இல்லாமலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால், மூமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு கண்டிப்பாக கடமை அவர்களுடைய பாதிப்பில் பங்கெடுப்பதற்கு. குறிப்பாக துவா தான் அதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. எனவே அல்லாஹிடத்தில் மன்றாடி அவர்களுக்காக வேண்டி கேட்போம். அல்லாஹ் அந்த புனித பூமியை முஸ்லிம்களுடைய கையில் கொடுத்து அந்த இஸ்ரவேல் பகுதியை அல்லாஹ் அழித்து அவர்களுக்கு மனமாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் துவா செய்து கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்குருல்லாஹி அக்பர் அல்லாஹு யஅலம் மா தஸ்னவூன்.